தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் தமிழக அரசுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, வர 10ஆம் தேதியிலேருந்து தியேட்டர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ்நாடு அரசு திரைப்பட ரசிகர்களுக்கும் திரைத்துறைக்கும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நவம்பர் 10ஆம் தேதி முதல் தமிழக திரையரங்குகள் திறக்க அனுமதி. இதுதாங்க அந்த அறிவிப்பு. கடந்த 7 மாதமாக தியேட்டர்லாம் மூடி கிடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அது சார்ந்த தொழில்கள் முற்றிலும் முடங்கி போச்சு. திரையரங்கு உரிமையாளர்கள் பலமுறை தமிழக அரசுக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. ஓகேங்க, தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ எந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர்கள் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாங்க, நம்ம தளபதியோட மாஸ்டர் படம் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ ரசிகர்கள் மத்தியில் அந்த கேள்வி பயங்கர ஸ்ட்ராங்காக எழுந்துட்டுருக்கு. தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஆனால் தளபதியோட மாஸ்டர் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு திரைத்துறை மட்டும் கிடையாது, தளபதியோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போகிறன்ற ஒவ்வொரு திரைப்பட ரசிகரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நவம்பர் 14ஆம் தேதி தீபாவளிங்க, நவம்பர் 10ஆம் தேதி தியேட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்பிட்வீனில் இருக்க அந்த 4 டேஸ்க்குள்ளே இந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தியேட்டர் ரீஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தமிழக முதல்வருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எஸ்பிஐ சினிமாவோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் தயாராக இருங்க, தளபதியோட மாஸ்டர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்றதில் சந்தோஷத்தில் அதை கொண்டாடுறதுக்கு தளபதியோட ரசிகர்கள் எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.